லைஃப்பில் அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. எதிர்பாராத நிகழ்வுகள் எப்பவும் நடக்காது. ஆனால் எங்கேயோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது குறித்த விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு எதிர்பாராத நிகழ்வு, ஒரு இழப்பு, நெருங்கிய ஒருத்தருடைய மரணம் ஏற்படுது. அந்த நிகழ்வை, அந்த இழப்பை பணம் ஈடு செய்யுமா? நிச்சயமாக செய்யாது. ஆனால் அந்த சமயத்தில் அடுத்து என்ன அப்படின்னு குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பும் தந்து உதவிக்கரம் நீட்டக்கூடியது பணம் தான். அதனால் ஒரு குடும்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காப்பீடு நம்மளை பணக்காரனாக்குதோ இல்லையோ கண்டிப்பாக கடனாளி ஆக விடாமல் தடுக்கும். சரி, ஒரு காப்பீடு எடுக்கணும், ஆயுள் காப்பீடு எடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறோம். அதுக்காக ஒரு காப்பீட்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பங்கு சந்தை அபாயம் இல்லாததாகவும் நீண்டகால நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது 100 வருடங்களுக்கு மேலாக நம்பிக்கையான பாதுகாப்பான காப்பீட்டை வழங்கி கொண்டிருப்பவை அஞ்சலகங்கள். அஞ்சலகங்கள் இருக்கக்கூடிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு இரண்டுமே மத்திய அரசால் நேரடியாக அஞ்சலகங்கள் மூலம் மக்களுக்கு செய்யப்படக்கூடிய நலத்திட்டங்கள், காப்பீட்டு திட்டங்கள். எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாதது. பங்கு சந்தை அபாயம் 100% கிடையாது. கட்டக்கூடிய பிரீமியம்க்கு முழு வருமான வரி விலக்கு உண்டு. முதிர்வு தொகைக்கும் வருமான வரி விலக்கு உண்டு. ஒரு சிலர் இருப்பாங்க, எனக்கு நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்குது, என்னோட இன்சூரன்ஸ் பண்ணும், என்னோட காலத்துக்கு அப்புறமா கிடைச்சா போதும் அப்படின்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற பாலிசிஸ் இருக்குது. இல்லை, எனக்கு நான் கட்டக்கூடிய பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா திரும்ப வேணும், ஓரளவு லாபத்தோடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற பாலிசிஸும் இருக்குது. ஸோ சேமிப்பு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடவும் இந்த பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ பாலிசிஸை நம்ம அணுக முடியும். இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக போகணும் அப்படின்னா ஒரு பென்ஷன் திட்டமாக கூட இதை மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் 20 வயசில் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் மாதந்தோறும் 3600 ரூபாய் ப்ரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு 60 வயது ஆகும் பொழுது அவருக்கு 60 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அந்த 60 லட்சம் ரூபாய் பணத்தை ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டி மூலமாக அவருக்கு அது ஒரு பென்ஷனாக கூட பயன்பட முடியும். இப்படி நம்பிக்கை, சேமிப்பு, பாதுகாப்பு காப்பீடாகவும் செயல்படக்கூடியது தான் பிஎல்ஐ மற்றும் ஆர்பிஎல்ஐ. மற்ற எந்த நிறுவனங்களையும் விட குறைந்த பிரீமியம், அதிக போனஸ். பிரீமியம் நான் எங்கே போய் செலுத்துறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். எந்த ஒரு அஞ்சலகத்தில் வேணுனாலும் போய் பிரீமியம் செலுத்திக்கலாம். ஆன்லைனில் பிரீமியம் செலுத்தக்கூடிய வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டு பிரீமியம் செலுத்துகிறவங்களுக்கு 2% தள்ளுபடியும் இருக்குது. ஸோ பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ அஞ்சலக ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு பற்றி இன்னும் விரிவான விவரங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு அஞ்சலகத்தில் வேணுனாலும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அஞ்சலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவும் தெரிந்துக்கலாம். வாழ்வை வளமாக்கும் வண்ணமயமான காப்பீடு, அஞ்சலக ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய